லவ் டுடே மூவியோட கேஸ்ட் அண்ட் க்ரூ டீட்டெயில்ஸை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பிரதீப் ரங்கநாதன், இவர் உத்தமன் பிரதீப்பாக பண்ணியிருக்காரு. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவர் கோமாளி படத்தோட டைரக்டரும் கூட. அடுத்ததாக ஐவானா, இவங்க நிக்கி சாஸ்திரியாக நடிச்சிருக்காங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். அடுத்ததாக சத்யராஜ், இவர் வேணு சாஸ்திரியாக பண்ணியிருக்காரு, இவானாவோட அப்பா. அடுத்ததாக ராதிகா சரத்குமார், இவங்க சரஸ்வதி அப்படிங்கிற ரோல் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக யோகி பாபு, இவர் டாக்டர் யோகி அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக ரவீன ரவி, இவங்க திவ்யான்ற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இதில் அக்ஷய் உதயகுமார், ஸ்வேதா வேணு அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்காங்க, நிக்கிதாவோட சிஸ்டர். ஃபைனலி பரத் அப்படிங்கிறவர் மணின்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு, உத்தமன் பிரதீப்போட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆதித்ய கதிர் பாஸ்கர் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு, இவரும் பிரதீப்போட ஃப்ரெண்டு. ஆஜித் காலிக் ரெவ்வி அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு, இவங்க நிக்கிதாவோட ஃப்ரெண்டு. விஜய் வரதராஜ் நிக்கிதாவோட கோஒர்க்கராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். பிரதன்ன நதன் நமிதா அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்காங்க, திவ்யாவோட ஃப்ரெண்டு இவங்க. குருபாய் நித்யாவோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவராக இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. நவீன் கிருபாகர் மாமா குட்டி அப்படிங்கிற ரோல் பண்ணியிருக்காங்க, நிக்கிதாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணவர் யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி தினேஷ் புருஷோத்தமன். இந்த படத்தோட ஃபிலிம் எடிட்டிங் ஃபுல்லாகவே பிரதீப் இ. ராகவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.